எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல் லாஸ்ட் வீடியோட கன்டினியூஷனாக இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெப்சைட்டை ஸ்க்ராப் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் சரிங்களா அண்ட் நான் இன்னொரு லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அது பேர் தான் ஓஎஸ் அது வந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த நம்ம பைத்தானுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் இன்ட்ராக்ஷனுக்காக அதை ஒர்க்கிங் டேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீட் ஃபைல் ரீட் பண்ணுறதுக்கு ஃபைல் ரைட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த ஓஎஸ் யூஸ் ஆகும் இன்றைக்கி நம்ம டேட்டா ஸ்க்ராப் பண்ணுவோம் வெப்சைட்லேருந்து ப்ராசஸ் பண்ணுவோம் அந்த டேட்டாவை மூவ் பண்ணுவோம் ஒரு டேரெக்டருக்குள்ளே மூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம் அதுக்கு எல்லாம் வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு வெப்சைட்லேருந்து டேட்டா ஸ்கிராப் பண்ணுவோம் மிஷின் லேர்னிங் புக்ஸுங்கிற ஃப்ளிப்கார்ட்டில் புக் செக்ஷனில் மிஷின் லேர்னிங் புக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்க்ராப் பண்ணுவோம் மிஷின் லேர்னிங் என் புக் செக்ஷனில் நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி ஒரு நாற்பது புக் ஒரு நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் பேஜில் மட்டும் அந்த ஃபஸ்ட் பேஜில் மட்டும் ஸ்கிராப் பண்ணுவோம் சில ஸ்கோடிங்லாம் பண்ணியிருக்கேன் இந்த கோடிங்கன்னா ஒரு ஒன் பை ஒன் எக்ஸ்ப்ளைன் பண்ணி எப்படி இது ஒர்க் ஆகுங்குற மாதிரி சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சூப்புனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சரிங்களா அந்த ஃபங்க்ஷன்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் பாஸ் ஆகுது யுஆர்எல் ஓப்பன் ஆகுது அப்புறம் அந்த யுஆர்எல் பார்ஸ் பண்ணுறது பியூட்டிஃபுல் சூப்புங்கிற அந்த ஒரு பேக்கேஜ் மூலிமா பார்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம் அப்புறம் அந்த அந்த பாஸ் பண்ண ஃபைமில் பாஸ் பண்ணதை அதை ரிட்டர்ன் பண்ணுறோம் அதுதான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுற வேலை சரிங்களா அப்புறம் ரெண்டு வேரியபிள்ஸ் வச்சுருக்கேன் இ டேட்டா இ டேட்டாஸ் ஒன் இ டேட்டா ஒன் இ டேட்டாஸ் அப்படின்னு வச்சுருக்கேன் ரெண்டு வேரியபிள் வச்சிருக்கேன் இதுதான் அந்த யூஆர்எல் யூ யூஸ் பண்ண போகிற யூஆர்எல் அந்த யுஆர்எல் வந்து சூப் ஒன் ஈக்குவல் டு சூப் ஆஃப் எஸ்யூஆர்எல் அப்படிங்கும் அந்த எஸ்யூர்எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சூப் ஆஃப் எஸ்யூஆர்எல்க்கு வந்ததுக்கப்புறம் அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகி ரெக்வெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் டேட்டாக ரிட்டன் பண்ணிடும் அந்த ஹெச்டிஎம்எல் கோடு வந்து சூப் ஓனுக்கு ரிட்டன் ஆயிரும் அங்கே இருந்து இப்போ இப்போ நம்ம அந்த சூப் ஒன் அதை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சரிங்களா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் வெப் வெபாப்பிங் கொடுக்குறோம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் பாடி மட்டும் வரும் ஏன்னா அந்த ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா பாஸ் பண்ணுற டேட்டா வெறும் ஹெச்டிஎம்எல் கோடு தான் மற்றபடி அதில் வேறு எதுவுமே இருக்காது வெறும் ஹெச்டிஎம்எம்எம்எம்எம்எம்எல் கோடு மட்டும் அந்த பேஜோட இந்த இந்த பேஜோட ஃபுல் ஹெச்டிஎம்எல் கோடும் அங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது தான் நம்ம ஃபுல் எஸ்டிம் கூட எக்ஸ்பேன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அந்த ரா எஸ்டிமில் கூட தான் இதில் இருந்தால் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம் தேவையான டேட்டாவும் இப்போது மொத்தமாக எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்றத மட்டும் பார்ப்போம் வித் நம்ம கவுண்ட் பண்ணாமல் இல்லை எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது இந்த பேஜில் மட்டும் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம சர்ச் பண்ண ஐட்டம்ஸ் மட்டும் எக்ஸ்டூடி அந்த சஜெஸ்டட் அதெல்லாம் விட்டுட்டு சர்ச் பண்ண ஐட்டம்ஸ் மட்டும் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்பறம் போட்டால் வெஜிடபிள் கோட் போயிட்டு இப்போது ஒவ்வொரு டேப் மூலியமாக கிளிக் கேர்ஸில் வச்சுட்டு ஐட்டம் மட்டும் ஹைலைட் ஆகும்னு பார்ப்போம் இப்போ இந்த ஃபுல் ஹைலைட் ஆயிடுச்சு இது ஃபுல் இது வந்து சேர்ந்து ஃபுல் ஐட்டம் ஆயிடு ஐ மீன் ஆகிடுச்சு ஆயிடுச்சு அந்த ஃபுல் ஐட்டம்ஸும் அதை விட்டுட்டு இப்போ இது இதுதான் பேரண்ட் ஐடி மாதிரி இதுக்குள்ளே தான் எல்லாமே நம்மளுக்கு தேவையான டேட்டா இதுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குங்கிற மாதிரி பார்ப்போம் இங்கே தான் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது ஐ மீன் ஒவ்வொரு சொல்கிற அந்த மெஷின் லேர்னிங் புக்ஸோட நேம்ஸ் இருக்குது இதுக்குள்ளே தான் எல்லா ஐட்டம்ஸ் இந்த இந்த ஏ கிளாஸ் ஆஃப் எஸ் ஒன் க்யூ நைன் ஆர்எஸ் இதுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கு எல்லாமே இப்போ இப்போ எத்தனை ஐட்டம்ஸ் இருக்க மட்டும் கவுண்ட் மட்டும் பண்ணுவோம் கவுண்ட் ஈக்குவல் டு சூப் ஒன் அந்த பேஜில் இருக்க எல்லா ஐட்டம்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுவோம் சரிங்களா அந்த பிரிண்ட் சூப் ஒன்று கமெண்ட் பண்ணிடலாம் அந்த ஃபுல் ஹெச்எம்எல் கூட ராஜ் நம்மளுக்கு கூட தேவையில்லை கவுண்ட் ஈக்குவல் டு சூப் ஒன் அதுதான் யூஆர்எல் ஒன் அந்த கீழே டேட்டா தான் சூப் ஒன் அந்த ஹெச்டிஎம்எல் கோட் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சூப் ஒன் அந்த சூப் ஒன்ல find all அப்படி இன்று a tag of class s1 q9 rs இந்த values எல்லாமே find பண்ணுங்கள் மறி அந்த அதுதான் அதோட function அந்த இது சரிங்களா அந்த இது கண்டு புடிச்சு கூடுத்துரும் a அந்த classல் அந்த value அந்த length of count அந்த find all function எடுத்து நான் இதை store பண்ணிராம் அப்பு length of இன் கூடுத்தான் எத்தனா அந்த யூஆர்எல்ல அந்த இதில் மட்டும் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும் இப்போ ரன் பண்ணோம் ரைட் கிளிக் பண்ணி ரன் வெப் ஸ்கிரேபிங் அப்படின்னு கொடுத்துடலாம் ஃபார்ட்டி நாற்பது ஐட்டம்ஸ் இருக்க புக்ஸ் அந்த பேஜில் மட்டும் இருக்குது இப்போ நம்ம டேட்டா ஸ்கிரேப் பண்ணுவோம் சரிங்களா நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி லைக் லாஸ்ட் லாஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நேமும் புக்ஸோட நேம்ஸும் அதோட ப்ரைஸும் மட்டும் தான் ஸ்கிரேப் பண்ண போகிறோம் மற்றபடி அதுவும் தேவையில்லை ஒரு எக்ஸாம்பிள்னால அது ரெண்டாவது மட்டும் ஸ்க்ராப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதில் தான் அந்த அந்த அதுதான் கோடு அங்கே தான் அங்கே ஸ்கிரேப் பண்ண போகிறோம் அந்த இதுலாம் ஸ்க்ரேப் ஆகி எல்லாம் வரப்போது அவுட் புட் சரிங்களா ஃபார் ரெக்கார்டு ஃபார் ரெக்கார்டுன்னு ஒரு ரெக்கார்டு ஐ மீன் ஒரு ஃபார்லுக் க்ரியேட் பண்ணுறேன் ஃபார் இன் சூப் ஒன்

லிவ் பேரண்ட் கிளாஸ் சரிங்களா இந்த டிவ் டேகில் பேரண்ட் கிளாஸ் இது தான் இதுக்குள்ளே தான் தேவையான எல்லா கண்டென்ட்ஸும் அதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ நம்ம அது தான் அதை வச்சு தான் அதுக்குள்ளே லூப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற எல்லா லூப்பையும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் அதுக்கு தேவையான டேட்டா எடுக்க முடியும் சைல்டு டேட்டா வேணும்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் போகணும் அதுக்கப்புறம் சைல்டு எடுக்க முடியும் ஃபார் ரெக்கார்ட் டூ என்ற ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் டூன்னு இது கிரியேட் பண்ணிவிட்டு ரெக்கார்டு ஒன்றுங்கிறது மேலே இருந்தேன் அந்த ரெக்கார்டில் இருந்து ஃபைண்ட் ஆல் டிவ் கிளாஸ் ஆஃப் அண்ட் ஸோ ஒன் அந்த வேல்யூ கொடுத்துருக்கேன் அந்த அண்டர் ஸ்கோர் எஃபோர் டிடி அந்த சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஹைலைட் பண்ணுது பார்த்தீங்களா கர்சனை வைக்கணும் முடியுது இப்போ இதுக்குள்ள லூப் பண்ணோம்னா அந்த எலிமெண்ட்டோட வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் கரெக்டா அந்த சிங்கிள் சிங்கிள் எலிமெண்ட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் புக் நேம் எடுத்துடலாம் ப்ரைஸ் நேம் ப்ரைஸ் அதுலேருந்து எடுத்துடலாம் அதுக்குள்ள பண்ணிக்கலாம் புக் நேம் அந்த அந்த டேக்கு எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் ஆஃப் எஸ் ஒன் கியூ நைன் ஆர் எஸ் எல்லாத்தோட வேல்யூஸும் இருக்கு அப்போ ஃபார் ரெக்கார்ட் த்ரீ த்ரீ

அப்புறம் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ரீப்ளேஸ் கம்மா வித் டூ ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போறது சிஎஸ்பி ஃபார்மேட்லாம் ஸ்டோர் பண்ண போறோம் கம்மாட்டு அதனால கமா வேல்யூஸ் அப்போ அப்போ கம்மா இருந்துச்சிங்கன்னா இப்போ ரெண்டு மூணு கம்மா இருந்துச்சுன்னா எல்லாமே ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்ட் ஆகி செல் ஷிஃப்ட் ஆயி ஸ்டோர் ஆயிரும் அப்போ தேவையான காலம்கெல்லாம் தேவையான டேட்டா இருக்காது அதனால தான் கம்மாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் இந்த பார்ட் மட்டும்தான் டைட்டில் எடுத்து கொடுத்துரும் அந்த புக்கோட டைட்டில் எடுத்து கொடுத்துரும் தேவையான புக் டைட்டில் இந்த பார்ட் இந்த பார்ட் தான் ப்ரைஸ் எடுத்து கொடுக்கணும் நம்மளுக்கு இப்போ நம்ம ப்ரைஸ் கிளாஸ் பார்ப்போம் இப்போ ப்ரைஸ் நான் வைக்கிறேன் கேர்ஸில் எலிமெண்ட் எடுத்துட்டு செலக்ட் பண்ணுறேன் இந்த டிவ் கிளாஸில் தான் நம்மளுக்கு தேவையான ப்ரைஸ் இருக்குது ஃபைனல் பிரைஸ் மட்டும் நம்ம தேவையான போது நம்ம டோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அதெல்லாம் தேவை ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் டியூ கிளாஸ் ஆஃப் தேர்ட்டி ஜேஇ கியூ கியூ த்ரீ அண்டர் ஸ்கோர் அதுதான் கிளாஸ் வேல்யூ நம்ம தேவையான ப்ரைஸ் அந்த கிளாஸ் வேல்யூ தான் இருக்குது இப்போ அதுக்குள்ளே ஃபஸ்ட் லூப் பண்ணுவோம் ரெக்கார்ட்ஸ் ஃபோர் இன் டூ ரெக்கார்ட்ஸ் ஃபைன் இப்போ ரெக்கார்ட்ஸ் ஃபோர் இன் ரெக்கார்ட் டூ ஃபைன் டால் டூ கிளாஸ் ஆஃப் ஸோ ஆன் அதே மாதிரி ப்ரைஸிங் நல் பண்ணுறேன் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன் ஹெஸ்டிஎம்எல் டேக்லேருந்து வேல்யூஸும் இல்லாமல் டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸும் பண்ணுறேன் அந்த கன்வெர்ஷன் பண்ணதுக்கப்புறம் ரீப்ளேஸும் பண்ணுறேன் கம்மா வித் இதில் எதுவுமே கிடையாது நான் எதுவுமே ஸ்பேஸ் கூட இல்லாமல் ஜஸ்ட் அந்த கமா மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ்னால் தௌசண்ட்க்கு ஒன் கமா எயிட் ஹண்ட்ரடுன்னு இருக்குது அப்போ அது என்ன ஒரு இதில் வந்து ஒன்று வந்துடும் எயிட் ஹண்ட்ரட் வந்து அடுத்த அடுத்த ஒரு செல்லில் வந்துடும் ஒன் அப்புறம் அடுத்ததுல எட்நூறுன்னு வந்துடும் ஒன்று எட்நூறுன்னு வரும் அப்புறம் ஆயிரத்தி எட்நூறுங்கிற மாதிரி வரணும் அதனால தான் அந்த கம்மாவும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் சிஎஸ்பி கவர்மெண்ட்ல ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கம்மாவை ரிமூவ் பண்ணிடணும் சரிங்களா அதனால தான் அந்த கம்மாவை வித்தவுட் எனி திங் ஸ்பேஸோ எதுவுமே இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த டைட்டிலும் அந்த ப்ரைஸையும் சேர்த்து டேட்டாங்கிற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுறேன் டேட்டாங்கிற வேரியபுளுக்குள்ள டைட்டில் டைட்டில் ப்ளஸ் கமா எதுக்கு இந்த கம்மானா ஸ்ட்ரிங் அதான் டபுள் கோச்சில் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம ஒரு சிசு ஃபைல் ஸ்டோர் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு வேல்யூ பிரித்து சேவ் பண்ணணும் அதனால கமா செப்பரேட்டட் வேல்யூ அதனால ரெண்டு வேல்யூஸ் உள்ள கமா இருந்தது தான் அடுத்தடுத்த செல்லில் ஆகும் டைட்டில் கமா பிரைஸ் அந்த டேட்டாங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம் அந்த டேட்டா வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரவுறோம் அப்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இந்த லூப் இந்த லூப்பில் முடிஞ்சதுக்கப்புறம் இ டேட்டாஸ் ஈக்குவல் டு இ டேட்டாஸ் ப்ளஸ் ஸ்லாஷ் என் நியூ லைன் ஃபஸ்ட்டு ஒரு லூப் முடிஞ்சதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங்கிறது சாரி

ஸ்டோர் பண்ணணும் அப்படி தான் ஸ்டோர் பண்ணணும் அதனால அதுதான் ஸ்லாஷ் என் போடுறோம் அப்போ ரூ பண்ணாக ரன்னாக ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் ப்ரைஸ் நியூ லைன் வந்துடும் இன்னொரு டைட்டில் இன்னொரு ப்ரைஸ் அந்த மாதிரி நியூ லைன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நாற்பது இதுவுமே ஸ்டோர் பண்ணிவிட்டு வெளில வந்துடும் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நாற்பது வேலையிலையும் ஸ்டோர் பண்ணி ப்ரிண்ட் பண்ணும் இது வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன் சரிங்களா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலனா வெப்ஸ்கிராப்பிங் பற்றி பார்க்கல மறக்காமல் பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் வெப் ஸ்கிராப்பிங்னா என்ன எதுக்கு வெப் ஸ்கிராப்பிங் போகணும் டேட்டா ஸ்கிராப்பிங் எதுக்கு போகணும் எப்படி பண்ணணும் இனிஷியல் ஸ்டெப்ஸ்னால் என்னென்ன ஒரு ஸ்டார்ட்அப் மாதிரி ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கும் வெப்கிராப்பிங்கு பவர் பேக்கு நம்ம நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் படித்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் ரைட் கிளிக் பண்ணி வெபிராப்பிங் கொடுக்குறோம் பார்த்திங்களா அந்த டோட்டல் கவுண்ட் அதுதான் ஃபார்ட்டி ஃபஸ்ட் மேலே வந்துருச்சு ஹேண்ட்ஸ் ஆன் மிஷின் லேர்னிங் வித் சைக்கெட் லேர்ன் ஆண்ட் அண்ட் சாட் டாட் 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 கமா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹேண்ட்ஸ் ஆன் மிஷின் லேர்னிங் சைக்கெட் லேர்ன் டாட் டாட் கேரவாஸ் டாட் dot and டாட் டாட் கம்மா அப்படின்னு கொடுத்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அதே நிறைய கொடுத்து எல்லா இதையும் ஒரு நாற்பது வேல்யூஸ் வந்துருக்கும் மெஷின் லேர்னிங் இன்சிடன்ஸ் ஆஃப் ஃபார் டமி கமா செவன் எயிட் நைன் வேல்யூ இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த இருக்க டேட்டா மட்டும் டோட்டல் ஃபார்ட்டி அதில் இருக்க அதில் அதான் பார்த்தீங்களா மேலே ஷோயிங் ஒன் ஆஃப் ஃபார்ட்டின்னு இருக்கு ஒன் ஆஃப் ஃபார்ட்டி ஆஃப் டூ சிக்ஸ் சிக்ஸ் எயிட் அப்படின்னு இருக்கிற ஃபர்ஸ்ட் நாற்பது அந்த பேஜில் இருக்கிற நாற்பது மட்டும் எடுத்து ஸ்க்ராப் பண்ணிட்டோம் இப்போ டேட்டா ஸ்க்ராப் பண்ணி முடிச்சாச்சு அதே ப்ராசஸும் பண்ணியாச்சு இப்போ நம்ம புஷ் பண்ணிடலாம் மங்கோ டிபி நான் நியூ ஸ்கேல் சர்வஸ்குள்ள இல்லை எஸ்கேல் சர்வஸ்குள்ள மை எஸ்கே

ஓப்பன் பண்ணிடும் க்ரியேட் பண்ணி ஓப்பனும் பண்ணிடும் இப்போ அந்த ஃபைலுக்குள்ளே ஹெட்ரை நம்ம இதை பிளேஸ் பண்ணுறோம் அந்த ஹெட்ரு இது ஃபைல் டாட் ரைட் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ண ஃபைலை ரைட் பண்ணுறோம் அப்புறம் ஃபைல் டாட் ரைட் இ ரைட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு ஹெட்ரு ரைட் பண்ணுறோம் ஏன்னா ஹெட்ரு தான் டாப்பில் வரணும் அதனால் ஃபஸ்ட்டு ஹெட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இ டேட்டாஸை அதுக்கு அடுத்தபடியாக ரைட் பண்ணுறோம் அதே ஃபைலுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஃபைலுமே அங்கே இல்லை நம்ம டேரக்டரிக்குள்ளே எந்த ஃபைலுமே இல்லை இப்போது இது ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட் டாட் சிஎஸ்பின்னு ஃபைல் க்ரியேட் ஆகிடும் ரைட் கிளிக் பண்ணி ரன் வெப்ஸ்கேப்பிங் கொடுத்துடலாம் பார்த்தீங்களா ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமே அவுட் டாட் சிஎஸ்பின்னு அந்த டேரக்டருக்குள்ளே கிரியேட் ஆயிடுச்சு அந்த அந்த லொக்கேஷன் ஃபைல் லொக்கேஷன் ஃபோட்டோ லொகேஷனுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறோம் இதுதான் புக் நேம் கமா ப்ரைஸ் ஹேண்ட்ஸ் ஆன் மெஷின் லேர்னிங் சைக்கிட் லேர்ன்ஸ் இருக்கு கமா தௌசண்ட் எயிட் இருக்குது இப்போ ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு அந்த மாதிரி நாற்பது என்ட்ரிஸ் இருக்குது இல்லை புக் கீழே வேல்யூ இருக்குது புக் நேம் கீழே வேல்யூ இருக்குது ப்ரைஸ் அது கீழே வேல்யூ இருக்குது இப்போது ரைட் க்ளிக் பண்ணி ஃபைல் பாத் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு அதை லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டோம் ஓப்பன் பண்ணணுன்னா ஃபைல் பாத் ஓப்பன் ஆகிடுச்சு தான் ஃபைல் இருக்குது ஓப்பன் பண்ணிடுவோம் அது அவுட்புட் அவுட்டோர் சிஏசி ஃபைல் ஓப்பன் பண்ணிடுவோம் ஓப்பன் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா புக் நேம் கீழே எல்லா புக் நேம்ஸும் இருக்குது ப்ரைஸு கீழே ப்ரைஸோட அந்த புக்கோட ப்ரைஸ் எவ்வளோன்னு போட்டுருக்கு புக் நேம் ப்ரைஸ் புக் நேம் நேம்ஸ் இருக்குது டோட்டலாக ஃபார்ட்டி ஒன் என்ட்ரிஸ் இருக்குது அதே ஃபார்ட்டி ஒன் என்ட்ரின்னா எக்ஸ் ஹெட்ரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் ஃபார்ட்டி தான் இருக்கும் ஹெட்ரு வந்து நம்பர் ஒன் ரூல் இருக்குது ஸோ ஃபார்ட்டி ஒன்னால் ஃபார்ட்டி ஒன் என்ட்ரிஸ் இருக்கும் ஹெட்ரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் ஃபார்ட்டி தான் இருக்கும் இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு நான் ஏன் அந்த கம்மாவை ரீப்ளேஸ் பண்ணேங்கிற மாதிரி காட்டுறேன் எதுக்கு அந்த மாதிரி சின்ன டேட்டா ப்ராசஸ் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு அந்த டாட் ரீப்ளேஸ்ல டாட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன் ரீப்ளேஸ் ரிமூவ் பண்ணிடுறேன் ரெண்டு திரும்பியும் ரிமூவ் பண்ணிடுறேன் ப்ரைஸ்லேயும் ரிமூவ் பண்ணிடுறேன் அதே மாதிரி டைட்டிலேயே அந்த டாட் ரிமூவ் பண்ணிடுறேன் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன் இப்போது ரன் பண்ணிடுச்சு ஃபைலும் க்ரியேட் ஆகிடுச்சு அந்த ஃபைல் திருப்பி நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்போது சரிங்களா இதுக்கு தான் இப்போ எல்லா வேலையும் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு பாருங்க எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த அந்த வேல்யூ வந்து அடுத்தது போய் கமா அந்த செப்பரேட்டட் வேல்யூ மூலியம் ஸ்டோர் பண்ணும் ஒவ்வொரு பாக்ஸஸ் ஐ மீன் ஒவ்வொரு செல்ஸாக அது வந்து சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி போய் சிஎஸ்பி ஃபை எனக்கு கமா செப்ரேட்டட் வேல்யூ அதனால தான் எங்கெல்லாம் கம்மா வருதோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் வேறு வேல்யூ மூலிமோ அப்போ தான் நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் தேவையான காலம் கீழே அந்தந்த வேல்யூ மட்டும் வரும் அதான் டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் சரிங்களா ரீ அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்படி தான் டேட்டா ஸ்க்ராப் பண்ணோம் ஒரு வெப்சைட்லையும் ஸ்க்ராப் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி அண்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிடுறோம் ஃபைவ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அது மாதிரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிடுறோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம ஒரு வெப்சைட்ல இருந்து டேட்டை அப்படியே ஸ்க்ராப் பண்ணி எடுக்கலாம் எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு எப்படி ஸ்டோர் பண்ணிட்டு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ங்கிற மாதிரி பார்த்தோம் இன்னைக்கு எல்லாருமே எப்படி வெப் ஸ்கிராப்பிங் பண்ணுறது எதுக்கு பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு வீடியோ காம்பினேஷனை பார்த்து ஐடியா வந்துருக்கு நினைக்கிறேன் இதுதான் வெப் ஸ்கிராப்பிங் டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு கஸ்டமர் இருக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ரட் பண்ணுறோம் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நானவங்கள் விக்னேஷ் பார்ப்போம் சந்திப்போம் நன்றி அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் நாலேஜ் எல்லாருக்கும் வளரும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ